லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. Hi, I'm Kirti Suresh. To get to know more about my film updates, subscribe to India Clips. Husband and wife relationship வந்து அங்க ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஏன் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்தது? அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு கல்யாணம்ன்ற போது ஒரு மாதிரி மொத ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டானா அவங்க எப்படி மைண்ட் செட் இருக்கும்? ஒரு 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 டர்மாயில் இருக்கும். There was a big dining table fight scene இருக்கு. Actually husband and wife நடுவுல ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் இருக்கு. அந்த மவுண்டன்ஸ்ல நீங்க ஷூட் பண்ணும்போது நிறைய தேனி இவரோட பூச்சிகள் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சில இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க. இது ஒரு ரீசன் புகை போடாததுக்கு. கீர்த்தியோட ஷார்ட் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி ஒரு ரிஹர்சல் போகுது. கரெக்டா அந்த கேப்ல வந்து பார்த்தா எல்லாரும் இங்க அங்க ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னா தேனி வந்துருச்சு, உடனே இங்க இருந்து கிளம்புங்க. Towards the climax, when on the police station and investigation room are proper opposite opposite உட்கார்ந்து பேசுற மாதிரி ஏன் அந்த மாதிரி ஒரு செட்டப் வெச்சீங்க? He has the answers. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து தன்னை கடவுளா பார்த்து வரம் கொடுக்குற இடத்துல உட்காந்து ஆப்போனண்ட்டை வந்து சீண்டி பாக்குறாங்க. அவங்களோட ஈகோ டச் பண்றாங்க. நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் உனக்கு வரம் தரேன், நீ என்கிட்ட கேளு அப்படின்றாரு. ஆனா நான் அதை சும்மா சொல்ல மாட்டேன், நீ என் காலில் உளுந்து கெஞ்சி கதறி கேட்கணும். குளிப்பாட்டும் போது வெளியே அந்த கொடைக்கானல்ல அந்த குளிர்ல வச்சு குளிப்பாட்டுற அந்த ஒரு ஷார்ட் மட்டும் நினைக்கிறேன் and welcome to my show, Mr. Director and Mr. DOP. எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. So far. Yeah, good, going good. Okay, movie வந்து OTT-ல ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கு இப்ப. And இப்ப உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பத்தில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். And ஃபீட்பேக்ஸ் வரும்போது வந்ததுக்கு அப்புறமா டேய் மூவி எப்படி எல்லாம் கூட நீங்க பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன் மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப உங்களுக்கு காமனா வந்த ஃபீட்பேக் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் ஃபீட்பேக்ல ஆரம்பிப்போம் நம்ம. See, two kind of feedbacks basically, like kind of mixed da first initially on the feedbacks ellame, because if a friends family avanga and the circle irukatum they all like the film and or a general, but whereas industry side namak friends irupanga la assistant directors illana idu and mari, so they all had few points indha mari enak idu epdi irundhathu idu indha madri irundhathu, so they had a few points in the overall narrative of the film. So அதுதான் ஒன் காமன் ஃபீட்பேக் வாஸ் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டா இருந்தது, அது வந்து வி குட் நாட் ஏபிள் டு கனெக்ட் அப்படின்றதான் ஓவரால் வந்த ஃபீட்பேக்ல ரொம்ப இட் டாப்டு ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதுதான் சொல்லுவேன். ஸோ யா, திஸ் இஸ் வாட் ஃப்ரம் மை திஸ் திங். சொல்லுங்க ஈஸ்வர். Yeah, சைடும் the same thing actually. Open anathilirund actually we are getting a mixed reviews from everywhere and as we said or general audience ke nariya perukku idu pidichirukku, innum sila perukku adu pidikala, plus industry people also they don't like it much abindra mari enak therinjathu. Nariya reviews actually paakala na, actually or 2-3 days first day mattum dhaan paathen, then I know what are the things have gone wrong and we have discussed as a team actually. And especially as we said, climax vandu ivlo thooram build panni eduthittu poi andha edathila or mala uchila poi ellari thalli uttingendra mari back paper story mari aayiduchu. So actually so andha mari ella sila feedback varudhu and yes, it's happy to see such negative comments also actually. இது நாங்க ஸ்டார்டிங்ல உங்க ரெண்டு பேரோட ஃபீட்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் நானு. அண்ட் டு ஸ்டார்ட் வித் வெல்கம் டு கோலிவுட் டைரக்டர். அண்ட் இட்ஸ் அ பிக் ஸ்டெப் எடுத்ததுமே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க ஷோல்டர்ல வைக்கும் போது வந்து இட்ஸ் லைக் கொஞ்சம் ஓவர் பர்டனிங் த ஷோல்டர் தான் சொல்லுவாங்க, லைக் ஓவர் வெயிட் வைக்கும் போது.
ஏன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி இருக்காங்க, ஒரு ஸ்டார் இருக்காங்க உங்க படத்துல. அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும். அவ்வளோ இருந்தாலும் ரொம்ப அழகா படத்தை எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணியாச்சு. That itself is a big success and congrats to you. And and DOP sir, நீங்க நிறைய தெலுங்கு படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அங்க வந்து நம்ம தமிழ்நாடுல வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறமா பாலிவுட், எனக்கு இப்பயே ஃபியூச்சர் தெரியுது, இதுக்கப்புறம் நான் கோலிவுட் பக்கம் எல்லாம் வரமாட்டேன், எனக்கு அங்க பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு, நான் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போறீங்க. சோ வழக்கம் போல கோலிவுட்ல வந்து கிளம்புற சினிமாட்டோகிராஃபர்ஸ் மாதிரி உங்க பயணமும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இல்ல இல்ல, அதுல ஆக்சுவலி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதுல நான் ஈஸ்வருக்கு முன்னாடி, ஐ மீன் வி யூஸ் டு சே திஸ், என்னன்னா நம்ம வெளியில என்ன பண்றோம்னு நோபடி நோஸ், லைக் அதர் கிரவுண்ட் யூ வாட்எவர் யூ பிளே இட் டசன்ட் மேட்டர், பட் ஹோம் கிரவுண்ட் வரும்போது யூ நீட் டு பி வெரி ஸ்பெசிபிக். அண்ட் அது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா, ஒரு இது இருக்கும், அது ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், when it comes to your native always it's special. சோ அது வந்து இருக்கு. சோ பெங்குவின் வந்து அந்த வகையில இட்ஸ் ஸ்பெஷல். ஆக்சுவலி படத்துல எப்பவுமே ஒரு கார் ஷாட் காட்டும் போது பொதுவா அந்த கார் நம்பர் பிளேட் எல்லாம் காட்ட மாட்டாங்க, அப்படியே காம்ஷா கூட வந்துட்டு கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கும். பட் யூ வெரி ஸ்பெசிபிக், அந்த கார் நம்பர் 111 அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் அது எதுக்கு அதை வாண்டடா வச்சது, ஐ நோ இட்ஸ் 111னா ஏஞ்சல்ஸ் ஆர் வித் யூ அண்ட் ஏஞ்சல்ஸ் கொண்டு கிவ் யூ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு அந்த ஒன் ஒன்னோட மீனிங் அது. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அங்கிருந்தே இருக்கணும்ன்றதுக்காக அதை வச்சீங்களா இல்ல எதனால அமைஞ்சதா? எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த நம்பர்ஸ் சயின்ஸா பயங்கரமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், whenever I see the mobile or somewhere I'm just getting that. சோ அதனால எனக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டி தெரிஞ்சது, அதனால ஐ கெப்ட் இட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் அவங்க படத்துல சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம். நாங்க அந்த பீஸ் பறக்கும் போது சில இடத்துல வரும் இல்லைங்க, அந்த பையன் சடனா அந்த பையன் குத்துனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏன் பீ பறக்குது, அது ஏன் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அது என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதுதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு? எங்க ஆக்சுவலி நீங்க சொல்றது வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இல்ல பொதுவாவே அந்த பூச்சி பறக்கிறது பத்தியா? இல்ல பொதுவா பூச்சி பறக்கிறது இல்ல, இன் பிட்வீன் அந்த பையன் கையில குத்துனதுக்கு அப்புறமா அவனுக்கு இல்ல அது என்னன்னா இது வந்து ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி பத்தின கதை. சரி, அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு சிக்னேச்சரா ஒரு சார்லின்னு ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க, ஃபிளவர் பொக்கேல வச்சு இந்த மாதிரி ஒன்னு பண்றாங்க, அதுல ஈ பறக்குது. ஸோ அவங்க அந்த அந்த செகண்ட்ல இருந்த அந்த ஈ சவுண்டோ இல்ல பூச்சி சவுண்டோ கேட்டா அதை வந்து டெத்தோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ஃபோபியா அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்தோம். ஸோ வென் கம்ஸ் டு த மிட் பாயிண்ட், ஆக்சுவலா அந்த பையன் குத்துனதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் என்னன்னா மாதிரி அவங்க அதாவது ஆல்ரெடி அவங்க பையன் த்ரெட், அது விஷுவலா வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ள இருக்க பூச்சி கிளம்புனா ஆக்சுவலி இட்ஸ் ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு கன்வே தட் அவங்களுக்கு எல்லாமே எதிராக திரும்புது, அவங்க அவங்களோட வீக் பாயிண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்புது, பிகாஸ் த சன் இஸ் பிஹைண்ட் தட் அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுன்ற ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் வி ஜஸ்ட் மேட் தட். ஆக்சுவலா ஸ்கிரிப்டா வந்து வி ஹேட் அதர் சீன், அதுக்கு அதுக்கப்புறம் வேற சீன் இருந்து தான் இதுக்குள்ள வந்தது நெக்ஸ்ட் இன்டர்வல் முடிஞ்சுட்டு, பட் நாங்க ஸ்கிரிப்ட் எடிட்டிங்ல அதை நாங்க தூக்கிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் நெக்ஸ்ட் சீன் இருந்தது. ஸோ வி தாட் வி கேன் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் நாங்க. சோ இது மாதிரி சில விஷயங்கள் நீங்க படத்துல விட்டுருந்தீங்க கனெக்ட் பண்றதுக்காக, அது மக்கள் கனெக்ட் பண்ணாங்களா உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சோ ஃபார்? இல்ல இப்போ என்னன்னா எஸ் சில பேர் கனெக்ட் பண்ணாங்க, அதாவது சில படத்துல வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்ல வருவோம், அது வந்து கரெக்டா கன்வே ஆகுதா இல்லையான்றது அது அவங்க அவங்க அவங்களோட. இப்ப ஒரே புக்கையே இப்ப நான் ஒரு தடவை படிக்கிறேன், நீங்க ஒரு தடவை படிக்கிறீங்கன்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறையா இருக்கும் கண்டிப்பா. அதே நான் இப்ப பொன்னியின் செல்வனே எடுத்து படிக்கிறேன், இது கொஞ்ச நாள் கழிச்சு நான் மறுபடியும் படிக்கிறேன்னா அப்ப என் மைண்ட் செட்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைனோட மீனிங் எனக்கு மாறும். இப்படிதான் எல்லா படமுமே நான் பாக்குறேன். சோ அவங்க வந்து படம் பார்க்கும் போது இந்த மாதிரி சில ஈஸ்டர் எக்ஸோ சில விஷயங்களோ நான் உள்ள வச்சிருக்கிறது வந்து இந்த மாதிரி லேயர்ஸா பாக்குறவங்களுக்கும் அதை பிடிக்கணும் அப்படின்றதுதான், பட் மேலோட்டமா நார்மலான ஆடியன்ஸும் பாக்கணும்ன்றதுக்காக தான் வச்சது. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன விஷயம் வந்து நிறைய பேருக்கு கன்வே ஆயிருக்கு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து அந்த டாக்டர் அந்த சைன் லாங்குவேஜ் காமிச்சு பேசும்போது
அண்ட் நிறைய பேரை வந்து இவங்கதான் கிரிமினலா இவங்கதான் கிரிமினலா இவங்கதான் அந்த கிட்னாப்பரா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல காமிச்சிருப்பீங்க லைக் ஒவ்வொரு மேல ஒவ்வொருத்தவங்க மேலயும் வைக்கிற மாதிரி. பட் அந்த பர்டிகுலர் அந்த பொண்ணோட ஷாட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வெளியே வரும்போது அந்த மாஸ்க் குனியும் போது ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் காமிச்சிருக்க மாட்டீங்க. வேற எங்கெல்லாம் காமிச்சிருக்கீங்க அது ஒரு பொண்ணுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல ஆக்சுவலி அந்த ஒரு இடம் ஃபர்ஸ்ட் அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் மேஜரா நான் வந்து ஃபோர்ஷேடோவிங்க பின்னாடி இப்படி ஒரு சீன் வரப்போகுது அப்படின்றதுக்காக பர்பஸ் தான் அது அந்த பொண்ணு நாங்க வச்சது, அது அது ஒண்ணுதான். பட் ஐ வெதர் ஐ ஜஸ்ட் ஐ ஷுட் சே திஸ் ஆர் நாட் பிகாஸ் இட்ஸ் ஸ்பாயிலர் இது. ஸோ அது வந்து என்னன்னா வில்லன் யாருன்றது முன்னாடியே காட்டிடலான்றதுக்காக நாங்க முன்னாடியே பிளேஸ் பண்ணோம் அது என்ன மாதிரி ஆளு அப்படின்னு. ஸோ இதை தவிர ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வர நைட்மேர்ல வந்து அதுக்கு கை இருக்காது. ஸோ த லாஸ்ட் சீன் இட் வில் பி தேர். ஸோ அதுலயுமே வந்து வி ஆர் ட்ரைங் டு கிவ் சம் இன்புட்ஸ், அதுல சில விஷயங்கள் வந்து அப்பப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சீன் அவங்க ரிதம் வந்து பெட்லேருந்து எந்திரிச்ச உடனேயுமே அவங்க டெஸ்கை காட்டும் போது அங்க விச்சுன்னு ஒரு டிவிடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே வரும். ஸோ அங்கேயுமே சில இடத்துல வந்து நான் ஒரு இன்டைரக்டா வந்து தர் இஸ் அ விச் பிஹைண்ட் தி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி சில இடத்துல நான் ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். அது நிறைய இடத்துல வந்து நேச்சுரல் ரைட்டிங் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் லைட்டிங் நீங்க செட் பண்ணி மீதி அந்த நேச்சுரல் லைட்ல பேக்ரவுண்ட ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்க, அதெல்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் சில பேர் சொன்னாங்க நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி, பட் நான் பார்த்த வரைக்கும் நீங்க ரொம்ப ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிருக்கீங்க, மீதி வேற ஏதோ இடத்துல ட்ரிக் பண்ணிருக்கீங்க அந்த பேன் பண்றது எல்லாத்தையுமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா ஆக்சுவலி ட்ரோன் ஷாட்ஸ் இதுல எனக்குமே ட்ரோன் ஷாட் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா அந்த மாதிரி கேட்டாங்க. வெறும் அந்த டைட்டில் சீக்வன்ஸ் மட்டும்தான் ட்ரோன் இருக்கும், ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கும் கண்டினியூஸா. அதுக்கப்புறமேட்டு மேபி சீன்ல ஒரு லீடாவோ இல்ல அந்த ஃபாரஸ்ட் பத்தி ஏதோ ஒரு சொல்லும் போது அந்த ஃபாரஸ்ட் வந்து ஹவு வைட் இட் இஸ் இல்ல அதுக்குள்ள அவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஜியோகிராபி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மட்டும் மேபி ஒன் டூ ஷார்ட்ஸ் இருக்கலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே வந்து நம்மளோ நம்ம அந்த கேமரா மீன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அந்த கேமரா அப்படிதான் அதுலதான் அந்த வைட்ஸ் எல்லாம் இது பண்ணிருந்தோம். ஏதோ ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்ல இருந்தோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் வைடு அந்த மாதிரி. அது என்னன்னா சைக்கலாஜிக்கலி இட் சப்போர்டட் த கேரக்டர் ஆல்சோ. ரிதம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஷில் பி இன் பர்சீவிங் ஹிஸ் சன் இல்லை ஈவன் ஆஃப்டர் த சன் கம்ஸ் பேக் ஆல்சோ அவங்க வந்து வெளி உலகத்தோட பெருசா வந்து ஷி ஓன்ட் ஃபைண்ட் எனி திஸ் திங் அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கனால எதுவும் பெருசான இன்ட்ராக்ஷனே இருக்காது. ஸோ தோ ஷீ இஸ் இன் மிடில் ஆஃப் ஆல் திஸ் ஷீ இஸ் அலோன் அப்படின்றது வந்து கம்போசிஷன்லயும் வி ஷுட் ட்ரை டு பிரிங் இன் அப்படின்றதுனால அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கம்போஸ் பண்ணிருப்போம். அந்த வைடு கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் ஷீல் பி இன் த மிடில் ஆஃப் தட் திங் ரெஸ்ட் யூ சி த பேக்ரவுண்ட் பட் அட் த சேம் டைம் ஷீல் பி அலோன். ஸோ அது கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த ஐடியா. இந்த ஒரு ஷார்ட் மட்டும் எனக்கு சீரியஸா கன்வே ஆகவே இல்லை. எப்படின்னா அந்த பையன் வீட்டுக்கு வருவான் ஒரு 6 வருஷம் கழிச்சு, அந்த பையனை குளிப்பாட்டும் போது வெளியே அந்த கொடைக்கானல்ல அந்த குளிர்ல வச்சு குளிப்பாட்டுற அந்த ஒரு ஷார்ட் மட்டும் லைக் ஐ ஃபெல் லைக் சம்வேர் இட் காட் ஓவர் போர்டடா மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பக்கத்துல ஒரு நாய் வேற அவங்களோட பெட் வேற இருக்கும் அது பக்கத்துலயே வச்சு குளிப்பாட்டுறது வந்து இட் வாசன்ட் லைக் ஐ ஃபெல் இட் வாஸ் நாட் ரைட். Yeah, yeah, yeah. Actually, because நாங்க மாண்டாஜ் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலா என்னன்னா வி ஹேட் அ பிளான். ஒரு மாதிரி ஸ்டீமியான ஒரு பாத்ரூம்ல வந்து நல்ல புகைக்கு நடுவுல வந்து ஒரு பாத்டப்ல குளிப்பாட்டுறது இதுதான் வந்து ஆக்சுவலி வி பிளான். ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு அங்க வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது வந்து திடீர்னு மழை வரும், திடீர்னு நாங்க வெளியில ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம். மாண்டாஜ் வந்து இந்த அந்த பட அந்த சாங்ல வர எல்லா மாண்டாஜுமே எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வெளியில போய் உடனே உடனே ஷூட் பண்ணி எடுத்தது. ஸோ அப்ப வந்து எங்களுக்குமே தோணுச்சு இந்த இடத்துல வந்து ஹோஸ் பைப் வச்சு அந்த பையன் மேல அடிக்கலாமா வேண்டாமா நாங்க நிறைய தாட் இருந்தது. பட் அது வந்து மாண்டாஜ்ல அவங்க அம்மா அதை வந்து அவனை ப்ரிப்பேர் பண்றாங்கன்றது நான் எழுதிட்டேன். அது எப்படி கொண்டு வரலான்னதுக்கு அப்புறம் வி ஜஸ்ட் மேட் அ ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணி நாங்க அதை வந்து மோட்டார்ல வந்து மேனுவலா அங்கிருந்து பம்ப் பண்ணி நாங்க வந்து அதை கொண்டு வந்தோம் அங்கிருந்து வாட்டர். அதனாலதான் ஆக்சுவலி வி ஜஸ்ட் என்னன்னா ஷீ ஜஸ்ட் என்கரேஜிங் ஹிம் அவனு கூட விளையாடணும் ஒரு அம்மா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றத அட்லீஸ்ட் அங்க பாத்டப்ல இல்லைனாலுமே ஒரு கார்டன் ஏரியால வச்சு அந்த ஹோஸ் பைப் மூலமா ஒரு ஹாட் வாட்டர் காட்டு எடுக்கும் போதே சொன்னோம் கேட்க போறாங்க வந்து இவ்வளவு குளிர்ல அந்த பையன் இவ்வளவு நாள் கழிச்சு கிடைச்சிருக்கா
பச்சை தண்ணியில குளிப்பாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நாங்களே கலாய்ச்சிட்டு தான் இருந்தோம். பட் அது வந்து ஆக்சுவலி இட் வாஸ் ஹாட் வாட்டர் தான். சைரஸ் நடிக்க வைக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அவனை ஷூட் பண்றது சைரஸ்? ஏன்னா சைரஸ் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் ஐட்டம். ஆமா சைரஸ் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் லக்கி சைரஸ், ஏன்னா சைரஸ் வந்து எங்களை அவ்வளவு படுத்தல. ஆக்சுவலி சைரஸ் வந்து ரொம்ப சமத்து அண்ட் இட்ஸ் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இட் வாஸ் டைரக்டர் ஸ்பெட் ஆன் இட் சைரஸ். சோ உங்க பெட் மை பெட் மை பெட் இல்ல இன்ட்ரோடியூஸ் देम நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோ இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட்லி எவ்வளவு நாள் கதை கேட்டிருப்போம். ஆக்சுவலி இல்ல ரைட்டிங் ப்ராசஸ்லயே ஆக்சுவலி நான் டாகை வைக்கிறதுக்கு ரீசனே அவன் தான். ஏன்னா அவன் அவனை பத்தி நிறைய தெரியும்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது என் ஒய்ஃப் அந்த டைத்துல பிரெக்னன்ட் வேற இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ரெண்டு கேரக்டருமே அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஈஸியா இருந்தது. அண்ட் உண்மையில நான் கார்த்தி ஆக்சுவலி கார்த்தி நானும் அதான் சொல்லுவோம், வேற டாக் ஏதாவது வந்திருந்ததுன்னா அதுவே நம்மளை டென்ஷன் ஆகி விட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கிற டைத்துக்கு அப்படின்னு. ஒவ்வொரு கேரக்டர் டீடைலிங் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து அங்க ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் இருந்தது. தட் ஷீ இஸ் லைக் அவங்க ஸ்டார்டிங்லயே லைக் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த போட்டோஸ் ஸ்பேன் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னு ஒரு போட்டோ மட்டும் தனியா வச்சிருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷார்ட், சரி ஏன் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்தது அந்த ரிலேஷன்ஷிப்ல? இட்ஸ் நாட் லைக் எ ட்விஸ்ட் ஆக்சுவலி. என்னன்னா எனக்கு வந்து இந்த செகண்ட் மேரேஜ் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட தாட்டா நான் சொல்றேன், ஒரு ட்ரூ லவ் எவ்ரி திங் ஆக்சுவலி இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட் தான் ஆக்சுவலா எவ்ரி திங். நான் ஐம் நாட் டாக்கிங் அகேன்ஸ்ட் எனி கல்ச்சர் பிகாஸ் எல்லாருமே வந்து கல்ச்சர் பவுண்ட் பண்ணி தான் நானுமே படம் எடுக்கிறேன் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ இன் டு தேட் ஜோன், நான் தப்பா காட்டிடக்கூடாதுன்னு. ஸோ வென் கம்ஸ் டு தி செகண்ட் மேரேஜ் என்னன்னா ஒரு பையன் மூவ் ஆகுற மாதிரி பொண்ணுமே ஆக்சுவலி ஒரு உமன் சென்ட்ரிக்கா நான் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசல, பட் த உமன் ஆல்சோ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன், தே கேன் ஹாவ் அ லைஃப், இன்னொரு லைஃப் எடுத்துக்கலாம், இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு டூ தட் லைக் ஹவு மென் ஆர் டூயிங். ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் தட் செகண்ட் ஹஸ்பண்ட்ன்றது வந்து ஒரு கான்செப்ட் நான் உள்ளே கொண்டு வந்ததுக்கு ரீசன். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அது காட்டுற ஷார்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட், இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காருன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக தான் காமிக்கன்னு நினச்சேன். அதர் தன் தட் நான் இங்க யோசிச்சோம், நாங்கள் டிஸ்கஷன்லேயே யோசிச்சோம், இது முத ஒரே கல்யாணமா அப்படியே கொண்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சோம். பட் ஒரு 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 டர்மாயில் இருக்கும், ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் ரெண்டு கல்யாணம் போது ஒரு மாதிரி முதல் ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டான்னா அவங்க எப்படி மைண்ட் செட் இருக்கும்? ஏன்னா அஜய்க்கு அப்பா இன்னொருத்தருன்னு போது அது ஒரு பயங்கர கான்ஃபிளிக்ட், ஒரு எமோஷனலா கொடுத்தது அந்த கேரக்டருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நுவான்சஸ் வைக்கணும்னு சொல்லி அது வச்சது. அகெயின் தெர் வாஸ் அ பிக் டைனிங் டேபிள் ஃபைட் சீனே இருக்கு ஆக்சுவலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் இருக்கு. அதாவது ஒரு எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் கரண்ட் அந்த அவர் திரும்பி வந்ததுனால அதோட ரிப்பிள் எஃபெக்ட்னால அப்படி ஒண்ணு நடக்கும். அந்த மவுண்டன்ஸ் நீங்க ஷூட் பண்ணும்போது நிறைய தேனி இவரோட பூச்சிகள் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க, பட் ஆக்சுவல் டிஃபிகல்ட்டி பத்தி சொல்லுங்க அங்க நீங்க ஷூட் பண்ணும்போது. இது ஒரு ரீசன் புகை போடாததுக்கு, நீங்க வந்து டேல அங்க புகை போட்டீங்கன்னா தேனி வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ யாரு என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல, ஜஸ்ட் செட்டிங் அப் ஃபார் தி ஷார்ட். அப்பதான் சைரஸோட ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு சரி கீர்த்தி வாஸ் சப்போஸ் டு கம், கீர்த்தியோட ஷார்ட் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணி ஒரு ரிஹர்சல் போகுது, மாஸ்டர் வந்து ஒரு ரிஹர்சல் காமிக்கிறாங்க, காமிச்ச உடனே சரி ஓகே எல்லாம் டன் கீர்த்தி வர சொல்லலாம் அப்படின்னு ஜஸ்ட் வெயிட்டிங். கரெக்டா அந்த கேப்ல வந்து பார்த்தா சவுண்டு எவ்ரி ஒன் இஸ் ஸ்கேட்டர்ட், எல்லாரும் இங்க அங்க ஓடுறாங்க, என்னாச்சு அப்படின்னா தேனி வந்துருச்சு, உடனே இங்க இருந்து கிளம்புங்க, இது வந்து பயங்கர இதுவா வந்துட்டு இருக்கு, அது காட்டு தேனி அது கடிச்சா வந்து பாய்சன் அப்படி கூட சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால காட் பேனிக், பட் இருந்தாலும் சரி ஓகே ஐ மீன் நிறைய பேர் வேண்டாம் ஐசோலேட் ஆயிடுங்க எல்லாம் போங்க, வி வெயிட்டட் ஃபார் 1-2 hours, தென் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனவன அகைன் வி ஸ்டார்ட்டட் ஷூட்டிங், திரும்ப ஒரு 1 hour ஷூட் பண்ணுவோம், திரும்ப பார்த்தா திரும்ப இது கம் அண்ட் கேதர், நாங்க எங்கெங்கெல்லாம் வி ஷிஃப்டட் இந்த இடம் இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, சரி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லொகேஷன், இல்லை இங்க இருந்து இப்போ இங்க மாறி வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு மொபிலைஸ் போய் செட் அவுட் பண்ணி ஷார்ட் ரெடி ஆகிற டைம்ல ஆர்டிஸ்ட் பார்த்தா திரும்ப தேனி வந்துடும் ஆர்டிஸ்டுக்கு முன்னாடி. ஓகே, அந்த மாதிரி வி கீப் ஆன் ஷப்ளிங். ஸோ அல்டிமேட்லி அந்த டே வந்து வி குட் நாட் ஏபிள் டு ஃபினிஷ். டுவர்ட்ஸ் அ கிளைமாக்ஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரூம் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பிளான் பண்றதுக்கான காரணம் என்ன? இட் கேன் பி அ டிஃபரண்ட் மாடியூலா இருந்திருக்கலாம் இல்லையா? சோ அந்த ஒரு லைக் ஒரு
ப்ராப்பரா ஆப்போசிட் ஆப்போசிட் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஏன் அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சீங்க? என்னன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ். என்னன்னா ஹி ஹேஸ் தி ஆன்சர்ஸ். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து தன்னை கடவுளா பார்த்து வரம் கொடுக்குற இடத்துல உட்காந்து ஆப்போனண்ட்டை வந்து சீண்டி பாக்குறாங்க, அவங்களோட ஈகோவை டச் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இதுல நாங்க பேசும் போதே இந்த சீனை எழுதுனதுக்கு அப்புறமே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த இன்ட்ராகேஷன் சீக்வன்ஸ், இந்த ஒரு மாதிரி இன்ட்ராகேஷன் ரூம்குள்ளதான் நடக்க போகுதுன்னு. பட் ஆக்சுவலி நான் இவர் கார்த்தியோட பேசும் போது கார்த்தி ஹஸ் ஜஸ்ட் கிவன் அப் சம் ஐடியாஸ், என்னன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பேசணும், பட் ஃபைனலா ஒரு ஷாஃப்ட் வழியா ஒரு ஒன் சைட் லைட் மட்டும் இருந்தா இட் வில் பி குட் அப்படின்ற மாதிரி வி டிசைடட் ஆக்சுவலா. ஸோ அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சைடு வந்து அந்த கேரக்டருக்கு டார்க் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பிரைட் இருக்கும். அதாவது ஷேடோ உள்ள கேரக்டர்ஸ் ரெண்டுமே அப்படின்றது காட்டுறதுக்காகவும் ஒரு ரீசன் ஆக்சுவலி ஆஃப் லைட்ல போனது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். டாக்டருக்கு இவங்க தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலா என்னன்னா டாக்டருக்கு வந்து ஆக்சுவலா ஹி டசன்ட் நோ ஹூ இட் இஸ், யார் பண்ணாங்கன்னு அவருக்குமே தெரியாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ட்ராகேஷன் சீனை வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த சீன் பிடிச்சிருக்கு பிடிக்கல, சில பேருக்கு அந்த ஏன் அந்த மாதிரி டைட்ல போய் பேசணும், இதெல்லாம் பாசிபிளா நடக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா ஆக்சுவலி அவர் அந்த டாக்டர் ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆக்சுவலி. தன்னோட அந்தரங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு பொண்ணு வெளியில கொண்டு வந்துட்டா அப்படின்றதுனால அவளை வெறுக்க செஞ்சாலுமே அதே டைத்துல அவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஒரு போலீஸால முடியாதது நீ எனக்கு பண்ணிட்ட, ஸோ உனக்கு நான் வரந்தரேன், நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் உனக்கு வரந்தரேன், நீ என்கிட்ட கேளு அப்படின்றாரு. ஆனா நான் அதை சும்மா சொல்ல மாட்டேன், நீ என் காலில் உளுந்து கெஞ்சி கதறி கேட்கணும், அதுக்கு நீ ரெடியா இல்லைன்னா அதை நான் உன்னை கெஞ்ச விடுவேன், அதுக்கும் எனக்கு தெரியும் பிகாஸ் ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த மான்ஸ்டர் வந்து ஆப்போசிட்ல உட்காருது. உட்காரும் போது அவருக்கு கிளியரா தெரியும் யாருன்னு தெரியாது, யார் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ஹி நோஸ் ஒன்லி டூ திங்ஸ். ஒன்னு வந்து த பர்சன் வந்து உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க உன்னோட வீக்னஸோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் திங், நீ டிராயிங் பார்த்து, நான் ஒரு தடவை பார்த்துட்டேன் டிராயிங், நீ என்கிட்ட உன் பையன் வரந்தான்னு காட்டும் போது நான் ஒரு சிமிலாரிட்டி அதுக்குள்ள நான் பார்த்துட்டேன், அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை வச்சு நான் சொல்றேன், உன்னை சுத்தி இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு க்ளூவோட அந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு க்ளூ அங்க சொல்லியிருப்பேன், அந்த க்ளூவோட அந்த டிராயிங்ல இருக்கு, அது யாருன்னு நீ கண்டுபிடி, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவருக்கு இவங்க தான் இன்னாருதான்னு அவருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ ஹி நோஸ் ஒன்லி த க்ளூ. He is giving away all the clues in the end of the game. அவ்வளவுதான். Okay, so அதை வெச்சு தான் இங்க டிகோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கௌதம் வந்து ஹீல் கிவ் ஆடட் இன்ஃபர்மேஷனா இன்னொன்னு கொடுப்பாரு, கிளவுஸ் கொடுத்துட்டு ஜெண்டர் சொல்லுவாரு. ஸோ அதையும் இது பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஷி வில் கனெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அந்த டிகோடிங்ல, அந்த மூணு விஷயத்தையும் வச்சு தன்னை சுத்தி இருக்கிறதுல யாரு அப்படின்ற மாதிரி அதை விசாரிக்கும் போது இட் இஸ் ஜஸ்ட் கமிங் அப் வித் த கரெக்ட் பர்சன் யாரு அப்படின்றது. நீங்க கண்டிப்பா ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி, அவர் எடுத்ததுமே வந்து என்டையர் ஃபிலிமை வந்து கிளி கிளின்னு கிழிச்சிருந்தாரு. ஸோ நீங்க அவரோட ரிவ்யூஸ் முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் நிறைய அவர் இது பாக்குறேன் பிகாஸ் என்னன்னா ரிவ்யூவர்ஸ்ல அவரும் கொஞ்சம் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் தான் டெஃபினெட்லி. திஸ் ஆர் தட், ஏன்னா அவரு நல்ல படங்களை அட்ரஸும் பண்ணியிருக்காரு, அதான் உண்மை ஆக்சுவலி. சில படங்களை வந்து அவருக்கு பர்சனல் சாய்ஸ்ல அவருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கல, நான் தான் நிறைய ரிவ்யூஸ் கேட்கல. ஐ வாஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம், எனக்குமே இது ஃபர்ஸ்ட் படம், என் எரர்ல நான் நிறைய இருந்திருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் எனக்கு ஸ்டார்டிங்ல இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் வந்து அந்த ரிவ்யூஸ் எனக்கு கேட்கற மைண்ட் செட்ல இல்லை. நான் இன்னைக்கு வரைக்குமே நிறைய ரிவ்யூஸ் பார்க்கவே இல்லை. என்னோட டீம் இந்த கார்த்திக் சொல்றது இந்த மாதிரி நாங்கள் கலெக்டிவா பேசி என்ன ரிவ்யூ வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ டீம் மீட்டிங், என்ன மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நம்ம முதல் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர் பிளானிங் தட். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது அவர் ரிவ்யூ வந்து இவங்க மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ரிவ்யூ அவங்க இதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து பர்சனல் சாய்ஸஸ், எவ்ரி ஒன் இஸ் அ ஸ்டோரி டெல்லர், எவ்ரி ஒன் இஸ் ஹாவ் அ கிரிட்டிசிசம். இப்போ வந்து நம்ம யார் வேணாலும் சொல்லலாம், நம்ம படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட் இப்படி எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம், இப்படி கொண்டு போயிருக்கலாம்ல, இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த பையன் வில்லனா இருந்தா செமையா இருந்திருக்கும்ல அப்படின்னு எல்லாமே நமக்கு தோன்றது தான் இது. பட் என்னன்னா நம்ம வந்து நானும் கார்த்தி பேசிருக்க ஒரே விஷயம் அதான், எங்களால ஒரு சாம்பார் இப்படி கிண்ட முடிஞ்சு நாங்க ஒண்ணு கொடுத்துருக்கோம், இந்த சாம்பார் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் கார்த்தி எங்கிட்ட கேட்பாரு. இது நீங்க அவரு ஒண்ணு சொல்லுவாரு, ஷார்ட் வச்சுதான் இது, நான் நீங்க சாம்பார் நல்லா சமைப்பீங்கன்றது நான் கேட்கல சார், இந்த ஷார்ட் ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க, வேற ஷார்ட் போடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான் நான் இங்க பாக்குறேன் ஆக்சுவலி. எண்ட்ல இருக்கோம் நம்ம, சைரஸ் நாங்க காட்டுறீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கீங்க, சைரஸ் பாக்க
sure. I just give you a moment. My Addy boy. Yeah, inge va. Appa thava. Yeah, he's see, give me a yarku putra. Okay, speak. Come. Sari, mammu. Okay, good boy. Say hello. See, even irukku na or periya lesson kattikitan. See, he is now a celebrity. Ana adu avanukke theriyala. Avan nalla thoongitt irukka. அமைதியா இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு.